இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு தனி மனிதனுக்கு சொந்தமான மார்க்கம் அல்ல. இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரு நாள் வீழ்ந்திருக்கும் என்றால் முஹம்மது ரசூலுடைய மரணத்தோடு வீழ்ந்திருக்கும். ஆனால் முஹம்மது ரசூலுக்கும் சொந்தமான மார்க்கம் இது கிடையாது. அபூபக்கரின் சொந்தமான மார்க்கம் இது கிடையாது. உமரின் சொந்தமான மார்க்கம் இது கிடையாது. யாருடைய இழப்பாலும் மரணத்தாலும் இந்த மார்க்கம் விழாது. ஏன் அவன் உயிரோடு இருப்பவன் மரணமாக மாட்டான். அவனுடைய மார்க்கம் அது, அவனுடைய மார்க்கம்.